இன்னைக்கு நம்ம பார்க்க போறது JBL DLX 160. இது ஒரு 3-way ஸ்பீக்கர். பொதுவா இந்த JBL ஸ்பீக்கர்லாம் டென்மார்க், USA, UK இந்த மூணு மேக்ல வரும். இது வந்து டிசைன் இன் USA பட் மேட் இன் டென்மார்க். இது ஒரு 3-way ஸ்பீக்கர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் இருக்கும். 3-way ஸ்பீக்கர்னாலே ஒரு ட்விட்டர், ஒரு மிட்ரேஞ்ச் அண்ட் ஒரு ஊஃபர் இருக்கும். இந்த ஸ்பீக்கரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-inch ஊஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இது எத்தனை வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 to 160 watts விஸ்டாண்ட் பண்ணும் அவுட்புட் தரும் இந்த ஸ்பீக்கர். அது மாதிரி 4 ohms கெப்பாசிட்டி உள்ளது. இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கனாலும் அந்த இந்த மாதிரி லைனிங் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க ஒரு கிளாசிக்காக இருக்குது. இதை பற்றின டெமோவை நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ டெமோக்குள்ள போகலாம். JBL ஸ்பீக்கரை நான் இப்போ இந்த டெனான் PMA 525R இந்த ஸ்டீரியோ அம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பிளேயர் பார்த்தீங்கன்னா மரான்ஸ் ஆடியோ சிடி பிளேயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணால் அந்த குவாலிட்டி கிடைக்காது. ஒரு ஆடியோ சிடியில் போடும்போது தான் உங்களுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி கிடைக்கும். ஒரிஜினல் சிடி வாங்கி போட்டால், இல்லை நீங்கள் ஒரு ஆடியோ சிடியில் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஸ்பீக்கர் பாட்டு போட்டிங்கன்னா அந்த குவாலிட்டி உங்களுக்கு மிஸ் ஆகாது. எப்பவும் அந்த ஆடியோ சிடியில் போட்டு பாட்டு கேட்குறது தனி குவாலிட்டி தான். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். நீ ஒரு நாழிகை நில்லாய், சிங்கன் ஊரியவாய் திறந்து